சில காலத்திற்கு பிறகு ஊழல் செய்த அனைத்து அமைச்சர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் அமைச்சர்கள் பேசுவதை பொருட்படுத்த தேவையில்லை எனவும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் வட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்துக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் கிசான் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து அறுநூற்று பேர் போலியான ஆவணம் கொடுத்து சேர்ந்துள்ளதாகவும் இந்த திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் பேர் போலியாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் முறைகேட்டை தடுக்க வேண்டிய தமிழக அரசு தூங்கிக் கொண்டிருந்ததா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் ஊழலில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் உள்ளார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் ஊழல் செய்யும் அனைத்து அமைச்சர்களும் சில காலத்திற்கு பிறகு சிறையில் இருப்பார்கள் எனவும் தமிழக அமைச்சர்கள் பரபரப்புக்காக பேசி வருவதாகவும் அவர்கள் பேசுவதை பொருட்படுத்த தேவையில்லை எனவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார்